வங்காளம் டக்கா நகரம் சுதந்திரத்துக்கு முன்னாடி அது இந்தியா பதினாறாம் நூற்றாண்டுகளில் ஒரு பெரிய சிலைய சுருட்டி மடிச்சு ஒரு சின்ன தீப்பெட்டியில் அடிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தனித்துவமான ஆடையை அந்த ஊர் மக்கள் நெஞ்சுட்டு இருந்தாங்க அந்த ஆடை வெறும் கையில தான் நெய்வாங்க அதுக்காகவே அந்த மக்கள் நீளமான நகத்தை வளர்த்து வச்சுக்குவாங்க அந்த நகங்களுக்கு மத்தியில குண்டூசி அளவுக்கு சின்ன ஹோல் போட்டு அது வழியா நூல் பிடிச்சு கோர்த்து ஆடை நெய்வாங்க அந்த தனித்துவமான ஆடை வகையின் பேர் மஸ்லின் நாடை ராயல் தோற்றம் அளிக்கும் அந்த ஆடையை பெரும் செல்வந்தவர்கள் அரச பரம்பரையை சேர்ந்தவங்க விரும்பி விடுத்தும் ஒரு ஆடையா இருந்துச்சு இந்த மசிலின் ஆடைகளுக்கு இந்தியாவை ஐரோப்பா சீனா நேபாளம் ஜப்பான் போன்ற நாடுகளை ஏகப்பட்ட டிமாண்ட் இன்னொரு பக்கம் ஆங்கிலேயர்களுடைய ஆடை வணிகம் சூடு பிடிக்கணும் அப்படின்னா மஸ்லின் நாடுகளை ஒழித்து கட்டினால் ஒழிய உள்ளூர் வெளியூர் வணிகத்தை பிடிக்க முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு பிரிட்டிஷ்காரங்க வந்தாங்க இதுக்காக அவங்க எடுத்த முடிவு அந்த பாரம்பரிய ஆடைகளை அணியும் நெசவாளிகளின் கட்டவரலை வெட்டிடலாம் அப்படிங்கிறது இதுக்காக டக்கா நகரில் இருக்கிற நெசவாளர்களை தேடி தேடி பிடிச்சு விரல்களை வெட்டியெறிஞ்சாங்க காஞ்சிபுரம் நெசவாளர்களுக்கும் இதே நிலைமைதான் ஏற்பட்டுச்சு இப்படியாக ஒழிக்கப்பட்டதுதான் இந்தியர்களோட பல வகையான சிறப்பான தனித்துவமான ஆடை கலாச்சாரம்

ஆகி போனது கிளாக் ஜாதி குடும்பங்கள் சமூகத்தில் பிறரை தாழ்வாகவும் தங்களை உயர்ந்தவர்களாகவும் அறிவுஜீவிகளாகவும் கருத தொடங்கினாங்க அவங்களோட தயவு இல்லாம எழுத படிக்க முடியாது அப்படிங்கிற சூழலை உருவாக்கினாங்க கிளார்க் தவிர ஏராளமான ஜாதி பெயர்கள் கொண்ட சமூகம் இன்னைக்கும் வெஸ்டர்ன் கலாச்சாரத்தில் நிரம்பி வழியுது ஸ்மித் ஜோன்ஸ் வில்லியம்ஸ் டெய்லர் பிரவுன் டேவிஸ் தாமஸ் எவன்ஸ் ஜான்சன் மார்ட்டின் ஜாக்சன் அப்படின்னு பல பேர்கள் இந்த ஜாதி பெயர்களுக்கு இடையே ஏராளமான குடும்ப பகைகள் இன்னைக்கு வரைக்கும் நிலவிக்கிட்டு இருக்கு இதை சுற்றி நிறைய கொலைகள் பழிவாங்கல்கள் இன்னைக்கும் ஒரு தொடர் கதையா இருக்கு பல அறிவியல் கருத்துக்களை பதிவிடும் மிஸ்டர் ஜி கே ஒளி மனதை விட வேகமானது மனம் வேகத்துல ரொம்ப ரொம்ப குறைவு அது இல்லாம மனம் எங்கேயுமே டிராவல் பண்றது இல்ல அது ஜஸ்ட் நினைவுகளை நினைச்சு பார்க்குது அப்படின்னு பேசியிருந்தாரு மனம் வெறும் ஒரு நினைவு பெட்டகம் அப்படிங்கிற அளவுல மட்டும் கடந்து போயிட முடியாது மனம் இருந்த இடத்துல இருந்து தன்னோட காதலியை நினைச்சு உடல்ல வேதியியல் மாற்றத்தை வர செஞ்சிடும் பணம் வாங்கிட்டு திரும்ப தராதவங்களை நினைக்க வச்சு கடுப்பாக்கிடும் ஒரு எண்ணம் வந்து அந்த எண்ணம் உணர்வாக மாதிரி நம்மளோட பிளட் பிரஷரை ஏற செஞ்சு ஒரு நொடியில இவ்வளவு மாற்றத்தையும் நடக்க செஞ்சிடும் இதுதான் மனம் வேலை செய்யும் வேகத்தோட பரிமாணம் வேகம்னா பயணிக்கிறது மட்டும் அப்படின்னு அர்த்தமாகாது அது ஒரு தூண்டுதல் எவ்வளவு விரைவாக நடக்குது அப்படிங்கறதை சேர்த்து தான் எது வேகம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர முடியும் உதாரணத்துக்கு தொட்டவுடன் சுருங்கிக்கிற தொட்டாசுனிங்கையும் வேகத்திற்கு கணக்கில் எடுத்துக்கணும் மனம் எங்கேயுமே பயணிக்காது ஆனா இருந்த இடத்திலேயே ஒரு தூண்டுதலை ஒளியை விட விரைவா செஞ்சிடும் மிஸ்டர் ஜி கே பொதுவா மனதை விட ஒளி தான் வேகம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலும் எல்லா தளத்திலும் எல்லா பரிமாணத்திலும் பயணிக்கும் அல்லது தூண்டும் எந்த ஒரு விஷயத்தை விடவும் மனம்தான் அதிவேகமானது ஸ்கூல்ல நீர் நெருப்பு ஆயில் இதெல்லாம் இல்லாம எப்படி சமைக்கிறது அப்படிங்கறத பத்தி கத்துக் கொடுக்கறாங்க கேட்டரிங் காலேஜ்ல கூட ஒரு முக்கியமான கோர்ஸ் இருக்கு வளர்ந்து வர கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகளை பார்த்தா நீர் நெருப்பு ஆயில் இல்லாம சமைக்கும் ஹோட்டல்கள் நிறைய திறக்கப்படலாம் இந்த சமையலுக்கு யார் முன்னோடி நலன் நிடத நாடு அப்படிங்கிற ஒரு நாட்டை ஆண்டு வந்த இந்து அரசு இன்னைக்கு இருக்கிற ஹிமாச்சல் பிரதேசம் கிட்ட அந்த நாடு இருந்துச்சு நீர் நெருப்பு இல்லாம சமைக்கிறதுல பெரிய வல்லுனர் யாராவது சுவையா சமைச்சா நலன் சமையல் மாதிரி இருக்கு அப்படின்னு பாராட்டும் வழக்கம் இன்னைக்கு நம்ம நாட்டுல இருக்கு மகாபாரதத்துல பல துணை கதைகள்ல இதுவும் ஒண்ணு தமிழ்ல நலவெண்பா அப்படின்னு புகழேந்தி புலவரால் சமீபத்தில் வெளிவந்த அன்னபூர்ணி படத்திலையும் சமையல் முறை பற்றி ஒரு காட்சி இருக்கு ஒரு பக்கம் நம்மளோட உணவு முறைய விமர்சனம் செஞ்சிட்டு உணவு முறை அப்படின்னு தெரியாமல அத பத்தி பெருமையா காட்சிகள் வச்சிருக்காங்க நீர் நெருப்பு இல்லாம சமைக்கிறதுல முன்னாடி மகாபாரத நலன் அப்படின்னு சொன்னா ஏன் அதை பிற்போக்கு தனம பார்க்கணும் மறக்காம நம்ம குழந்தைகளுக்கு சொல்வோம் நோ பாயில் நோ ஆயில் சமையலுக்கு முன்னாடி நம்ம மகாபாரத நலன் அப்படின்னு